அன்பார்ந்த தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன். குரு பயிற்சி 2019 தனுர் ராசி. நடக்கின்ற விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் 11 திங்கட்கிழமை பின்னிரவு 54 நாழிகை 14 வினாடிகள், அதாவது கடிகார மணிப்படி 3:49 சரியான ஆங்கில தேதி 28/10/2019 அன்று குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. தனுர் ராசிக்கு இதுவரை குரு பகவான் 12 பல விதத்திலும் கஷ்டங்களை கொடுத்து வந்தார். மன நிம்மதி இல்லை, பணவரவு இல்லை, எங்கு சென்றாலும் செலவு, எதிலும் நஷ்டம், அனைத்து விதத்திலும் கஷ்டம். நோய் நொடிகளில் சிலர் கஷ்டமுற்றார்கள், சிலருக்கு வீண் விரயம் ஏற்பட்டது. குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, வீடு வாகனம் போன்றவற்றில் பல விதத்திலும் செலவுகளே ஏற்பட்டு தனுர் ராசி அன்பர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தனர். அந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது கரையப் போகிறது. குரு பகவான் தனுர் ராசியிலே பிரவேசம் படுகிறார். 28/10/2019 அன்று பின்னிரவு குரு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக தனுர் ராசி அன்பர்களுக்கெல்லாம் பெருத்த யோகம் ஏற்பட போகிறது. அதிர்ஷ்டசாலிகளாகி விடுவார்கள். கோடீஸ்வரராக்கப் போகிறது இந்த குரு பயிற்சி. அனைவரையும் மற்ற ஆனந்தத்தில் திளைக்க வைக்கப் போகிறது. குரு பகவான் மூலத்ரிகோண வீடு தனுர் ராசி ஆகும். மூலத்ரிகோணம் என்பது 75% பவர் கொண்ட இல்லமாகும். குருவரை மந்திரி, அதாவது உயர்ந்த நிலையில் உட்கார வைக்கக்கூடிய அந்தஸ்து அந்த தனுர் ராசிக்கு உண்டு. பல மன்னர்கள், மாமன்னர்களுக்கெல்லாம் தனுர் ராசியிலே குரு இருந்தார். பல வியாபாரிகள், பல பெரும் வியாபாரிகளுக்கு தனுர் ராசியிலே குரு இருக்க அவர்கள் அந்த திசை நடக்க அவர்கள் பெரிய மன்னர்களாகி இருக்கிறார்கள், பெரிய வியாபாரிகளாகி இருக்கிறார்கள். ஆக அப்பேற்பட்ட அந்த தனுர் ராசி ஒரு மனிதரை பெருத்த கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய யோகமுள்ள ராசியாகும். ஆக இந்த குரு பகவான் அங்கே ஏற்கனவே உள்ள கேதுவோடு சேர்வதால் கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகிறது. அதாவது குரு தனியாக இருந்தாலே அவரை கோடீஸ்வரர் ஆக்கி விடுவார். மேலும் கேதுவோடு சேர்வதால் பெருத்த கோடீஸ்வரர் ஆக்கி தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது தர்ம சிந்தனை வந்துவிடும். தர்மத்திலே திளைப்பார்கள். அவர்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி கிட்டும். தடைகளை உடைத்து பரிகாரங்கள் மூலமாகவும் தெய்வ அருள் மூலமாகவும் தனுராசி அன்பர்கள் பெருத்த லாபத்தை சந்திக்க இருக்கின்றனர். இதன் பலனாக குருவும் கேதும் சேர்வதால் கோடீஸ்வர யோகம், குருவும் சனியும் சேர்வதால் குபேர யோகம். தனுராசிக்கு 2-3 பாவத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். குருவோடு நட்புறவு கொண்டிருப்பவர், சமமாக பாவிப்பவர். ஆக குருவும் சனியும் சேர்வதால் அனைத்து விதத்திலும் நன்மை ஏற்படும். இதுவரை இருந்த நோய் விலகும், கடன்கள் அனைத்தும் பைசலாகும், சத்ருக்கள் அழிவார்கள், நோய் விலகி ஆனந்தம் ஏற்படும். குரு தனுராசிக்கு 1 பாவத்திற்கும் 4 பாவத்திற்கும் அதிபதியாகிறார். 4 பாவம் என்பது வீடு, வாகனம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகும். இந்த இல்லமாகப்பட்டது. இப்பொழுது இந்த 4 பாவத்திற்கு 10 பாவத்தில் குரு வருவதால், அதாவது ஜென்மத்தில் வருவதால் 4 பாவமும் வலுப்பெறுகிறது. இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறப் போகிறது. தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது.
தனுராசி குழந்தைகளுக்கும் இப்பொழுது அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது, மிகுந்த அதிர்ஷ்டம். ஐந்தாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம், ஆக அவர்களுக்கும் அதிர்ஷ்டம் கிட்டும். ஆக அனைத்து விதத்திலும் நன்மையை செய்யும். இதுவரை வீடு வாகனம் இல்லையே என்பவர்களுக்கு வீடு வாகனம் தோட்டம் ஆள் அம்பாரி அனைத்தும் ஏற்படும். அவர்கள் இப்பொழுது உச்ச நிலையை அடைந்து விடுவார்கள். அனைத்து விதத்திலும் ராஜகிரகங்கள் அனைத்தும் தனுராசிக்கு ஒன்றாக இருந்து இப்பொழுது வெற்றி வீரராக அவர்களை வாழ வைப்பார்கள். இந்த ராஜகிரகங்கள் அனைத்து பெரிய கிரகங்களும் ஒன்றாக இணைந்து விட்டன. கலகங்கள் அடங்கிவிடும், சத்துருக்கள் அழிந்து விடுவார்கள், நோய் விலகும், சகலவித அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கூடும். தனுர்ராசி கணவன் மனைவிமார்களால் தனுர்ராசிக்காரர்களின் கணவன் மனைவிமார்களால் பெருத்த அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. ஏனென்றால் ஏழிலே உள்ள ராகுவை குரு பார்ப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட்டு அவர்கள் பெருத்த செல்வந்தர்களாகி விடுவார்கள். இந்த அமைப்பாகப்பட்டது பெரும் லாபத்தை கொடுக்கும். இந்த அமைப்போடு கூட செவ்வாய் குருவோடு சேர்ந்தாலோ அல்லது குருவால் பார்க்கப்படுகின்ற காலங்களில் மிக மிக நல்ல பலன்களை அவர்கள் அடையப் போகிறார்கள். பூமி லாபம், வண்டி வாகன லாபம், எந்திரம், அனைத்து விதமான யோகங்களும் அவர்களுக்கு ஏற்பட போகிறது. நன்மையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது தனுராசி அன்பர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். இல்லத்தில் உள்ள பெண்கள் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். வெற்றி வீரராக, அதாவது அந்த காலத்திலே கூறுவார்கள், யானை மேல் வருவான் அரசன் என்று. அதுபோல அவர்கள் வெற்றி வீரராக திகழ்ந்து உயர்ந்த பதவி கிட்ட போகிறது. அனைத்து தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் பதவி கிட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உத்தியோகத்திலே உயர்வு, சம்பள உயர்வு, வியாபாரத்திலே வெற்றி, வியாபாரத்திலே லாபம், அனைத்து விதத்திலும் நன்மையை செய்யும். பூர்வீக சொத்து தனுராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வந்து சேரும். அனைத்து கோர்ட் கேஸுகள் வெற்றியை தரும். இதுவரை நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளும் வெற்றியை தந்து உங்களை மகிழ்விக்கப் போகிறது இந்த குரு பயிற்சியானது. இவை அனைத்தும் நிச்சயம் நடைபெறும். ஜனனகால ஜாதகத்தில் யார் ஒருவர் பரிகாரங்களை முறையாக இதுவரை செய்தார்களோ அவர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிட்டும். முறையாக இந்த குரு பலன் பரிகாரங்கள் செய்ய வேண்டும், பலன்கள் எனக்கு 100% எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னை அணுகினால் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். மேலும் குரு பரிகாரம் என்ற தலைப்பில் குரு பகவான் வியாழக்கிழமை அன்று நவகிரகத்திற்கு உள்ள குரு பகவானுக்கு குண்டக்கடலை மாலை தைரன்னம் படைத்து நெய்விளக்கு போட்டு கற்பூர தூப தீபம் காட்டி 108 முறை சுற்றி வர வேண்டும். குருவினுடைய சோத்திரமான தேவா நாம்ச ரிஷி நாம்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த ஸ்லோகத்தை தினமும் 108 முறை 108 நாட்கள் நீங்கள் கூறி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து பரிகாரங்களும் பலித்து வெற்றிமுகமாக வருவீர்கள். உங்கள் இல்லத்திலே குரு பகவான் எந்திரத்தை வைத்துக் கொண்டு குரு மாலை என்று ஒன்று உள்ளது. சந்தேகம் இருப்பவர்கள் என்னை நீங்கள் அணுகலாம். குரு மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு 365 நாட்களும் அணியலாம். இதற்கு எந்த தீட்டும் கிடையாது. இந்த மாலையை அணிந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்து குருவினுடைய எந்திரத்தை வைத்துக் கொண்டு வடக்கு முகமாக நெய் விளக்கு ஏற்றி தூபதீபம் காட்டி தாமரைத்தண்டு திரியில் விளக்கேற்றி நீங்கள் வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு விளக்கை வடக்கு முகமாக ஏற்றி நீங்கள் இந்த பூஜையை நாளும் செய்து வாருங்கள். நன்மையை பெறுவீர்கள். அனைத்து பரிகாரங்களும் பலிக்கும், நன்மைகள் நடக்கும், தெய்வ அருள் கிட்டும்.
அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். பரிகாரங்கள் பலித்து இல்லம் செழித்து நீடோழி நீண்ட ஆயுளுடன் வாழ்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் எனக்கு கிடையாது. எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்து தங்கள் இல்லம் செழிக்க ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானந்த் அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.